வணக்கம், நான் மதன். என்னுடைய டியூன்செக் வலையொலிக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோகிராஃபர்ஸுக்கு மற்றும் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு தேவையான ஒரு சாலிடான ஃப்ளூயிட் ஹெட்டு, அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளூயிட் ஹெட்டு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஃபேமஸ் பிராண்டான மேன்ஃப்ராட்டோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு, அதில் வந்து MVH502Ah அப்படிங்கிற ஃப்ளூயிட் ஹெட்டு. இது வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனாலுமே இப்போ வரைக்குமே அது இன்னும் ஃபேமஸாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் அதனுடைய பயன்பாட்டு திறன், அதனுடைய ஃப்ளூயிடு, அந்த படம் அதில் எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அது இன்னும் ரொம்பவும் ஃபேமஸாக பல பேரால் விரும்பப்படுற ஒரு ஃப்ளூயிட் ஹெட்டாக இருக்குது. இதுதான் அந்த பாக்ஸு. இவ்வளோ பெரிய பாக்ஸில் அந்த ஒரு ஃப்ளூயிட் ஹெட்டை வச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, ஹெட்டு வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. பட் இதை நம்ம வந்து உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள், சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்ஸ்பயர் யுவர் இமேஜினேஷன் எழுதிருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கனாக்க மேன்ஃப்ரோட்டோன் போட்டு அதனுடைய லோகோ போட்டிருக்காங்க. வழக்கம் போல் இந்த பாக்ஸை நம்ம திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸை திறந்து இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளூயிட் ஹெட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன், பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதனுடைய மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா யூசபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய பயன்பாட்டு திறன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கடைசியாக இதோட விலை விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளூயிடை பற்றி சுருக்கமாக நம்ம சொல்லணும்னாக்க, இது வந்து ஒரு வேரியபிள் ஃப்ளூயிட் ட்ராக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது பேன் அண்ட் டில்ட்டு ரெண்டுமே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை நீங்கள் வந்து அதை விசையை பயன்படுத்தி நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப கடினமாக இழுக்கிற மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப இலகுவாக இருக்குன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த விசையை வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் பொருத்தி கொள்ள முடியும். அதுதான் வந்து இதனுடைய வேரியபிள் ஃப்ளூயிட் ட்ராக் சிஸ்டம்னு சொல்கிறது. இதில் இருக்கக்கூடிய கவுண்டர் பேலன்ஸுமே ஃபிக்ஸ்டு டைப் தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரைபாடை ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதுலேயுமே ஃபிக்ஸ்டு கவுண்டர் பேலன்ஸ் தான். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு மற்றது எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்துடலாம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். நான் அந்த ஓவர்ஹெட் கேமராவில் காமிக்கிறேன், நீங்கள் ஓவர்ஹெட் கேமராவில் பாருங்கள். என்னைய ஏன்னா அது பாக்ஸ் பெருசாக இருக்கனால என்ன ஃப்ரண்ட் கேமரா மறைக்கும், அதனால் ஓவர்ஹெட் கேமராவில் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள் மேனுவல் ஒன்று வச்சுருக்காங்க. மேனுவல் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ஹேண்டில். ஸோ இதுதான் வந்து பேன் பார்னு சொல்லுவாங்க, அந்த பேன் பார் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஒரு கார்டு மாதிரி, வாரண்டி கார்டு மாதிரி இருக்கு. இதுதான் அந்த ஹெட்டு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுதான் ஹெட்டு. இந்த சின்ன ஹெட்டுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், இந்த ஹெட்டும் இந்த பேன் பாரும் தான் இருக்குது. இது ரெண்டு தான் இருக்குது. இது ரெண்டுக்கு தான் இந்த பாக்ஸ். இவ்வளோ பெரிய பாக்ஸு. இந்த பாக்ஸ் நம்ம எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்போ இதில் வந்திருக்கிற அந்த பாக்ஸில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, ஒரு கேட்டலாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஒரு குயிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு. இது வந்து பேன் பார்னு சொல்லுவாங்க, இந்த பேன் பார் கொடுத்துருக்குறாங்க. பேன் பார் பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பட் இந்த பேன் பார் வந்து இது எக்ஸ்டெண்டபிள் இல்லை. இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்த அந்த ட்ரைபாடை பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த இடத்துல ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை லூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து அந்த டைப் கிடையாது, ஒரே ஃபிக்ஸ்டு லென்த் தான். இந்த லென்த் தான் நீங்கள் யூஸ் பண்ணோம். பட் இதுவே போதும், நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. இதுதாங்க ஆக்சுவல் ஹெட்டு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ளூயிட் ஹெட்டு. வீடியோவுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் ஹெட்னா இந்த ஹெட்டு தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிதான் உங்களுக்கு, இதுதான் அந்த ஹெட்டு. நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இந்த பிளேட் வந்து லாக்குடு, இது வெளியே எடுக்க முடியாது. இப்படி இதை எடுக்கணும்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அந்த பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இங்கே இருக்குது. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இந்த பிளேட்டை நம்ம வந்து கேமராவில் போட வேண்டியிருக்கும். ஸோ இதை கேமராவில் போட்டுட்டு அப்படி கேமராவோட சேர்த்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் உங்களுக்கு அப்புறமா போட்டு காமிக்கிறேன். திருப்பி நீங்கள் இது உள்ளே வைக்கும்போது இப்படி சாதாரணமாக உள்ளே வச்சு உள்ளே தள்ளிட்டிங்கன்னா அப்படி போய் லாக் ஆகிக்கும், திருப்பி இது வெளியே எடுக்க முடியாது, திருப்பி லாக் ஆகிடும். அப்படியே இதை திருப்பி வெளியே எடுக்கணுன்னாக்கா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி திருப்பி வெளியே எடுத்தால் தான் வெளியே வரும்.
ஸோ இதுதான் அந்த பிளேட்டு. ஸோ இதை பொசிஷனில் வச்சு நம்ம லாக் பண்ணோம். இதை வச்சுட்டு இந்த பாருங்க, இங்கே ஒரு நாக் நாப் இருக்கு பாருங்க, இந்த நாப்பை வந்து நீங்கள் இப்போ டைட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும், இதை இப்போ மூவ் ஆகும். ஸோ இனிமேல் இது இதை எடுக்க முடியாது. இதை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் தான் நீங்கள் இதை வெளியே எடுக்க முடியும். இல்லைன்னா இப்படி திருப்பி உள்ளே வச்சிட வேண்டியது. ஸோ இது வந்து இதுதான் அந்த ஹெட்டு. ஸோ இந்த டாப் ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கனாக்கா இங்கே ஒரு 3x8 inch ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹோல் த்ரெட்டடு ஹோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயும் 3x8 inch த்ரெட்டடு ஹோல் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல த்ரெட்டடு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹேண்டிலை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நான் ஏற்கனவே சொன்ன ரோசட்டே டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த கியர் வச்ச மாதிரி இருக்கும், கியர் வீல் மாதிரி இருக்கும். ஸோ ரைட் சைட்லேயும் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சைடில் வேணுமோ அந்த சைடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து லாக் பார்த்தீங்கன்னா டில்ட் லாக்கு இங்கே இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த டில்ட் வந்து ஃப்ரண்ட் அண்டு பேக் ஒடி போகும். இங்கே பாருங்கள் இது இப்படி ஃப்ரண்ட் அண்டு பேக் போகும். அப்புறம் இது நமக்கு வேண்டியதில்லை, இந்த டில்ட்டு வேண்டாம் அப்படின்னாக்கா அதை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கனாக்கா டில்ட் ஆகாது. ஸோ அதே மாதிரி இந்த பேன் லாக்கையும் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த பேன் லாக்கு இருக்குது பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து லாக் பண்ணணும், இது ரொட்டேஷன் நமக்கு வேண்டியதில்லை அப்படின்னாக்கா பாருங்க, இந்த இடத்துல ஒரு நாப் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த நாப்பை வந்து நீங்கள் லாக் பண்ணிடணும். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியும் நினைக்கேன். இந்த நாப் இருக்கு இல்லையா, இந்த நாப்பை வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம்னாக்கா, இதை இப்படி லாக் பண்ணிட்டோம்னா இப்போ இது வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ இதை நீங்கள் பேன் பண்ணணும் வேணும்னாக்கா இதை லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பேன் பண்ணணும். ஸோ இது அந்த நாப்பு, பேனோட லாக் நாப் இது. இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இது இது வந்து டில்ட்டோட லாக். டில்ட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம் இல்லைனா ஓப்பன் பண்ணிக்கலாம். டில்ட் எவ்வளோ வேணுமோ அது தேவையான அளவுக்கு டில்ட்டை வந்து ட்ராக் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ட்ராக் சிஸ்டம். இது எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பேனுக்கு தேவையானது ட்ராக் சிஸ்டம் வேணுங்கிறத இது இந்த ரெட் இது இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் தேவையான அளவுக்கு வச்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் மெக்கானிசம். பட் இது வந்து இதுக்குள்ளே வந்து ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ ஃப்ளூயிட் அதனால தான் ஃப்ளூயிட் ஹெட்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் இந்த லெவல் பார்க்கறதுக்கு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அந்த லெவல் பார்க்கக்கூடிய பபுள் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இதில் வந்து லெவல் தெரியும் நமக்கு, இதை பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சிடும் இது என்ன லெவலில் இருக்குன்னு. லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பபுள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோட முக்கியமான அம்சங்களை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது நம்ம பார்த்துடலாம். இப்போ இதோட கவுண்டர் பேலன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு சிஸ்டம். அந்த கவுண்டர் பேலன்ஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 kgன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த சைடில் கொடுத்துருக்க ஸ்க்ரூவோட சைஸ் வந்து 3x8 inch ரெண்டு சைடும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு மானிட்டரோ இல்லை வேறு என்ன அக்சசரி வேணுமோ அதை நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மேன்ஃப்ரோட்டோ MVH502Ah மாடல் வந்து ஃப்ளாட் டைப் மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அந்த ட்ரைபாடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் பவுல் பேஸ் மவுண்ட் அது, அதில் ஹாஃப் பால் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது ஏன் வாங்கினாக்கா, நம்ம ட்ராவல் ட்ரைபாடில் நீங்கள் மேக்ஸிமம் எல்லா ட்ராவல் ட்ரைபாட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாப் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும், அதில் பால் ஹெட்டு போடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஃப்ளூயிட் ஹெட்டும் போடலாம். ஸோ அதனால தான் இதை இந்த ஃப்ளாட் ஹெட் வாங்கியிருக்கிறேன். அந்த ட்ராவல் ட்ரைபாடை நான் ஆர்டர் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ளாட் ஹெட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக அதில் மேட்ச் ஆகும். நான் அதை வந்தோம்னா அதை நான் இதில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல். இந்த பேஸ் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 75 mm சொல்லியிருக்காங்க. ஒரு பபுள் ஸ்பிரிட் லெவல் கொடுத்துருக்காங்க. இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 55 mm சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 55 mm எங்கேருந்துன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொன்னாக்கா 3 directionல வந்து டைமென்ஷன் எடுத்து அதை கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க, XYZல சொல்லுவாங்க. இது வந்து எந்த டைமென்ஷனில் 55 mm தெரியல. இந்த ஃப்ளூயிடோட சேஃப்டி பேலோடுன்னு சொல்லுவாங்க. இது தாங்கக்கூடிய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 kgன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஸ் பிளேட்டில் போடக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா 3x8 inch ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, 1x4 inch ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்க்ரூ வேணுமோ அந்த ஸ்க்ரூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர் வந்து பேசிக்கலாக பிளாக் கலர் தான் இது. இந்த கீழே இந்த ரிங் மட்டும் ரெட்டு கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட டில்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் 90 degrees, பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 degrees சொல்லியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஒர்க்கிங் டெம்பரேச்சர் 60 degrees centigrade, மினிமம் ஒர்க்கிங் டெம்பரேச்சர் வந்து -20 degrees centigrade வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேன் ட்ராக் பார்த்தீங்கன்னா 0 to maximum லெவல் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பனோரமிக் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 360 degrees நீங்கள் ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 13 centimeters சொல்லியிருக்காங்க. இந்த பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 centimeters இந்த ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேன் ஹேண்டில் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த பேன் ஹேண்டில் வந்து உங்களுக்கு இப்போ ரைட் சைடில் வேணும்னா அந்த ரைட் சைடில் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு வசதியாக லெஃப்ட் ஹேண்ட், நீங்கள் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னாக்கா நீங்கள் இடது பக்கம் நீங்கள் போட்டுக்கலாம், லெஃப்ட் சைடில் போட்டுக்கலாம்.
இப்போ நான் வந்து ரைட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் நான் ரைட்டில் போடுறேன். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ நீங்கள் அந்த சைடு போட்டுக்கலாம். அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த ஃப்ளூயிட் ஹெட்டு. நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகுது, ஈஸியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரைபாடை வந்து நான் அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஒரு குயிக்காக ஒரு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, இதனோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ட்ரைபாடு வந்தோடனே அந்த ட்ரைபாடை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த ஃப்ளூயிட் ஹெட்டை போட்டு நம்ம ட்ரை பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு காமிப்பேன். ஓகே, இப்போ கடைசியாக இதோட விளைவரங்களை நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே வந்ததுனால இது எல்லா கண்ட்ரிலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பிராண்டு மேன்ஃப்ரோட்டோங்கிறது. அதே மாதிரி இதனுடைய குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது எல்லா கண்ட்ரிலையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நான் சொல்லக்கூடிய ப்ரைஸோட விவரங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் உங்களுக்கு இந்த ஃப்ளூயிட் தேவையாக இருந்ததுனாக்க விலையை விசாரித்து நீங்கள் வாங்கிக்கணும். இது வந்து சிங்கப்பூரில் $288 இருக்கும், மலேசியாவில் $838 ரிங்கெட்டுக்கும், யூஎஸ்ஏல $179 இருக்கும், கனடாவில் $280 இருக்கும், இந்தியாவில் 20,633 ரூபாய்க்கும், ஸ்ரீலங்காவில் 220,000 ரூபாய்க்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் அந்த ட்ரைபாடு வந்தோடனே இந்த ஃப்ளூயிட் அந்த ட்ரைபாடில் போட்டு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, இதனுடைய பயன்பாட்டு திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அதோட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.